புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை, வினோத்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மீண்டும் கனமழை. மழைநீர் தேங்குவதற்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகம் புதுவையில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சபரிமலையில் மகர விளக்கு பூஜைக்காக பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதி, அதிகாலையிலிருந்தே அலைமோதும் கூட்டம். புத்தாண்டை ஒட்டி பூக்களின் விலை அதிகரிப்பு, திருச்சியில் 1 கிலோ மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனை. தர்மபுரியில் புத்தக பேரவை சார்பில் 2ஆம் ஆண்டு புத்தக திருவிழா, 8 அரங்குகளில் 20,000 புத்தகங்களுடன் தொடக்கம். அரியலூரில் பச்சை போர்வை போர்த்தியது போல் காணப்படும் வயல்வெளிகள், பருந்து பார்வையில் பதிவு செய்யப்பட்ட பிரத்யேக காட்சிகள். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் காவல் நீட்டிப்பு, ஜனவரி 13ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரியில் பனியின் தாக்கத்தால் கருகும் தேயிலை செடிகள், கொழுந்துகளை காப்பாற்ற தாகை செடிகளை தேயிலை மீது பரப்பும் விவசாயிகள். தேனி மாவட்டத்தில் தக்காளி வரத்து குறைந்ததால் விலை அதிகரிப்பு, 12 கிலோ கொண்ட தக்காளி பெட்டி 900 ரூபாய்க்கு கொள்முதல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். ஜிஎஸ்டி நடைமுறையால் மாநிலங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீட்டை ஈடு செய்யும் திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிக்க மாநில நிதி அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் ஜனவரி 12ஆம் தேதி நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். ஜவுளி மீதான ஜிஎஸ்டி வரியை 5 விழுக்காடிலிருந்து 12 விழுக்காடாக உயர்த்தியதை அமல்படுத்துவது ஒத்திவைக்கப்பட்டது. மராட்டிய மாநிலம் பிம்பரி சிஞ்ச்வாட் பகுதியைச் சேர்ந்த 52 வயது நபர் ஒமிக்ரான் பாதிப்பால் உயிரிழந்துள்ளார். இந்தியாவில் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1270ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக நாளை முதல் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மேலும் 3 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றது. ஒமிக்ரான் பரவல் அதிகரிப்பின் காரணமாக மும்பையில் 144 தடை உத்தரவு ஜனவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கு பயனளிக்காது, முகக்கவசம் தடுப்பூசியே நம்மை காக்கப் போகிறது என உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். கனடாவில் வாழும் 3 இந்தியர்களுக்கு அந்நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் கனடா விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு எரிபொருளை மானிய விலையில் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மூன்று இடங்களில் அதிகனமழை பதிவாகியுள்ளது. நவம்பர் மாதத்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு அதிதீவிர மழையின் பாதிப்பால் சென்னை மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடந்த மாதம் பெய்த கனமழையால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியது. மழை வெள்ளத்துடன் கழிவுநீரும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பருவமழை குறைந்ததால் சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆனால் நேற்று ஒருநாள் பெய்த கனமழையால் சென்னை முழுவதுமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு பல இடங்களில் மழைநீர் தேங்கியது. போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. பருவமழை நின்ற பிறகும் முறையான நடவடிக்கை மேற்கொள்ளாததே சாலைகளிலும் குடியிருப்புகளிலும் மழைநீர் தேங்கியதற்கு காரணம் என பொதுமக்கள் சாடியுள்ளனர். சென்னையில் டிஜிபி அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் அதிகபட்சமாக 24 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆவடியில் 23 சென்டிமீட்டரும் எம்ஆர்சி நகர் பகுதியில் 21 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. நுங்கம்பாக்கம், பூந்தமல்லி, எம்ஜிஆர் நகர், அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 20 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகனமழை பதிவாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம், செம்பரம்பாக்கம், தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடலில் இருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலப்பரப்பிற்கு வந்து சென்றதே சென்னையில் திடீர் மழைக்கு காரணம் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் விளக்கம் அளித்துள்ளார். நேற்று நம்ம இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாம போனதுக்கு இந்த வளிமண்டல மேலடுக்கு அந்த அப்பறைய ட்ரஃப்னு சொன்னோம் இல்லையா, 10 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது வந்து நம்மளுடைய அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அது கடல்ல இருந்தது. ஆக்சுவலா அந்த நேரத்தில் வந்து நம்ம மதியத்தில் பார்க்கும்போது சேட்டலைட்டினுடைய அப்சர்வேஷனில் சிலதில் பார்க்கும்போது அது வந்து நிலப்பகுதியில் வந்தது. ஒன்று அது போய் கொஞ்சம் ஆசிலேட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது முன்ன பின்ன நகரத்தில் அந்த ஒரு வித்தியாசம் வரும். அப்படியே வித்தியாசம் வந்தால் கூட இந்த கனமழை, மிக கனமழை பொறுத்தவரை நம்ம வந்து துல்லியமாக இந்த இடத்துல தான் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் எனவும், இன்றும் நாளையும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தாப்பழூர் பொன்னாற்றின் மூலம் சுமார் 4,694 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகின்றன. குருவாடி கிராம எல்லையில் பொன்னாறு பிரதான வாய்க்கால் கொள்ளிடம் இடதுகரையில் ஆரம்பமாகி வேம்புக்குடி கிராமத்தில் முடிவடைகிறது. இந்த பொன்னாற்று பாசன வாய்க்கால் மூலம் மொத்தம் 4,694 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகிறது. இதனால் 7,700 மேற்பட்ட விவசாயிகள் பயனடைகின்றனர். இப்பகுதிகளில் நெல் நடவு பணி முடிவுற்ற நிலையில் தற்போது நெல் பயிரில் கதிர்கள் வர துவங்கியுள்ளது. இதில் இடங்கண்ணி, கூத்தங்குடி, அடிக்காமலை உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் படம் பிடிக்கப்பட்ட காட்சிகள் இதோ உங்களுக்காக. திருச்சியில் புத்தாண்டை ஒட்டி பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. காந்தி சந்தையில் நேற்று கிலோ மல்லிகைப்பூ 1,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 2,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிலோ முல்லை 1,400 ரூபாய்க்கும், ரோஜா 200 ரூபாய்க்கும், விச்சிப்பூ 200 ரூபாய்க்கும், சம்மங்கி 120 ரூபாய்க்கும், அரளிப்பூ 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் அரூரில் தகுடூர் புத்தக பேரவை சார்பில் 2 புத்தக திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக புத்தக கண்காட்சியை பார்வையிட புத்தக வாசிப்பாளர்கள் வருகை குறைவாக இருக்கும் என்பதால் புத்தக திருவிழா எளிமையாகவே நடைபெற்று வருகிறது. புத்தக கண்காட்சியில் விடுதலை போராட்ட வீரர்கள், சிறுகதைகள், நாவல், பொது அறிவு, குழந்தைகளுக்கான அறிவுத்திறன் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 8 அரங்குகளில் 20,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது.
கண்காட்சியை காண முதல் நாளில் குழந்தைகள் பெரியவர்கள் என ஏராளமானோர் வந்து பார்வையிட்டு ஆர்வத்துடன் புத்தகங்களை வாங்கி செல்கின்றனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம தேவாரம் உள்ளிட்ட கிராமங்களில் தக்காளி சாகுபடி மிக முக்கியமான விவசாயமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையால் தக்காளி செடிகள் அழுகி விளைச்சல் குறைந்தது. விளைச்சல் குறைந்து வரத்தும் குறைந்ததால் விலை உயர்ந்துள்ளது. இந்நிலையில் 12 கிலோ கொண்ட ஒரு பெட்டி விவசாயிகளிடமிருந்து 900 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. விலை அதிகரித்து கொள்முதல் செய்யப்பட்டாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தக்காளி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பனியின் தாக்கம் அதிகரித்து வருவதால் தேயிலை செடிகளின் கொழுந்துகள் கருகி வருகின்றன. கேத்தி, பாலடா, காட்டேரி வில்லேஜ், கொல்லிமலை, கரும்பாலம், கிழிஞ்சடா, தூதூர் மட்டம், சேலாசு உள்ளிட்ட பகுதியில் பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது. பகலில் கடும் வெயிலும் மாலையில் குளிர்காற்றும் அதிகாலையில் பனிப்பொழிவும் என சீதோசன நிலை மாறி மாறி வருவதால் தேயிலை செடிகள் கருகி வருகின்றன. ஒரு சில விவசாயிகள் தங்களது தேயிலை செடிகளை பனியின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் எடை குறைவான தாகைகளை செடியின் மீது பரப்பி வருகின்றனர். இந்த மாதத்தில் சராசரியாக குறைந்தபட்சம் 2 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 17 டிகிரியும் காலநிலை மாறி மாறி காணப்படுவதால் தேயிலை மகசூல் பாதிக்கப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் காவல் வரும் 13ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 6 விசை படகுகளையும் 43 மீனவர்களையும் கைது செய்தனர். டிசம்பர் 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இன்றுடன் நீதிமன்ற காவல் நிறைவடையும் நிலையில் தமிழக மீனவர்கள் 43 பேருக்கும் வருகின்ற 13ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு செய்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டதை அடுத்து சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஐயப்ப பக்தர்களின் 41 நாள் விரதகாலம் முடிந்தவுடன் கடந்த 26ஆம் தேதி மண்டல பூஜை நிறைவடைந்து சபரிமலையில் நடை அடைக்கப்பட்டது. இந்த நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலையில் நடை மீண்டும் திறக்கப்பட்டது. நடை திறப்பிற்கு முன்பே நள்ளிரவிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் சபரிமலையில் அலைமோதியது. மேலும் சபரிமலையில் மகர விளக்கு பூஜை காலத்தின் முதல் கலபாபிஷேகம் வழிபாடு நடந்தது. பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் சபரிமலையில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கும் பணி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்றவை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புத்தாண்டை முன்னிட்டு பெரம்பலூரில் கேக் திருவிழா அட்டகாசமாக தொடங்கியது. அஸ்பின்ஸ் ஹோம் ஸ்பெஷல் நிறுவனம் சார்பில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரே கேக் திருவிழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலான கேக்குகள், குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை கவரும் கார்ட்டூன் பொம்மை கேக்குகள், ரெட் வெல்வெட், ரிச் பிளம் கேக், மோல்ட் கேக், ஸ்ட்ராபெரி உள்ளிட்ட 100க்கணக்கான கேக்குகள் மல்டி கலரில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. கேக் திருவிழாவில் பார்வையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப கேக்குகள் உடனுக்குடன் தயாரித்து தரப்படுவது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இளம் வயதில் விமானத்தில் உலகை தனியாக சுற்றி வந்து சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பெல்ஜியத்தை சேர்ந்த ஜாரா ரூதர்போர் கோவைக்கு வருகை தந்துள்ளார். பெல்ஜியத்தை சேர்ந்தவரான 19 வயதான இளம் பெண் ஜாரா ரூதர்போர்ட்
உலகை விமானத்தில் தனியாக சுற்றிய இளம்பெண் என்ற சாதனையை படைக்கும் வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பெல்ஜியத்திலிருந்து ஷார்க் ஏரோ என்ற சிறிய ரக விமானத்தில் தனது பயணத்தை துவக்கினார். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, ஐஸ்லாந்து, அமெரிக்கா, தென்அமெரிக்கா, கொரியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு பயணித்த அவர் தற்போது கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். சுமார் 30,000 கிலோமீட்டர்களை கடந்துள்ளதாக கூறும் ஜாரா சிறு வயதிலேயே விமானம் ஓட்ட பழகியதாகவும் இளம் வயதில் உலகை சுற்றி வருவதற்கு விரும்பியதாகவும் கூறினார். I'm 19 years old and I'm trying to become the youngest woman to fly solo around the world. It's been a long trip. I left on the 18th of August, but it's been an amazing adventure. So I left from Belgium and I headed towards the west through England, Scotland, finally from Indonesia, Sri Lanka, and then here I am now in India. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மக்கள் அதிகம் கூடும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ADGP ஆனந்தமோகன் ஆய்வு செய்தார். கனமழையையும் பொருட்படுத்தாமல் புதுச்சேரியில் குவியும் சுற்றுலாப் பயணிகள் காரணமாக நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளான பாதிரி, சளுக்கை, மருதாடு, புலிவாய், செம்பூர், தென்னாங்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தொடர்ந்து அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. சென்னையில் அண்மையில் பெய்த மழை காரணமாக பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக சென்னை ரிப்பன் மாளிகையை சுற்றி முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள், பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் பணியாளர்கள் அதிக திறன் கொண்ட மோட்டார்களை கொண்டு தேங்கியிருந்த மழை நீரை அப்புறப்படுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம், சுற்றுவட்டார பகுதிகளான கோடியக்கரை, வாய்மேடு, ஆய்காரன் புலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்தது. முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் ஆதிரங்கம், விட்டுக்கட்டி, எடையூர், பாமணி ஆகிய பகுதிகளில் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அரியலூர் மாவட்டம் அரியலூர் வி கை காட்டி, தவுதாய்க்குளம், வெங்கனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருவதால் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தமிழகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரைக்கு செல்லும் அனைத்து சர்வீஸ் சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை கலங்கரை விளக்கம் முதல் உழைப்பாளர் சிலை வரை வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை இல்லை என்பதால் தமிழகம், கேரளா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்து பலரும் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் ஜனவரி 10ஆம் தேதி வரை 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது. மழலையர் விளையாட்டுப் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை. அனைத்து பொருட்காட்சிகள், புத்தக கண்காட்சிகள் நடத்துவது ஒத்திவைக்கப்படுகிறது. திரையரங்குகளில் 50% பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. உணவகங்கள், தங்கும் விடுதிகளில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. அதேபோல உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் யோகா பயிற்சி நிலையங்களில்
ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.